Hello friends, welcome to my channel Info Time with Abhi. In the channel ku neenga pudhu viewer ah irundinga please poittu subscribe pannite bell icon press pannikonga. So vaanga video ku la pogalam. Innikku na seiya porradhu chapati kana oru side dish poori as well as rice ku me idu nalla da irukum. Innikku na potato and meal maker soya chunks nu solvanga laya meal maker. So adu rendiyum vechittu oru masala gravy panna poran chapati side dish ah. எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான இன்கிரீடியன்ஸ் நான் காமிச்சிடுறேன். ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு ஸ்டீம் பண்ணி மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். மீல் மேக்கர் எவ்வளோ உருளைக்கிழங்கு இருக்கிறீங்களோ அதே அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்து ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் சோக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா புழிஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் வச்சுருக்கேன். ஸோ வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. ஆயில் ஹீட் ஆன அப்புறம் இதில் நம்ம கடுகு போட போகிறோம். ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக சோம்பு, கருவேப்பிலை, எல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேன். நான் இன்னைக்கு காமிச்ச இன்கிரீடியன்ஸ் எல்லாமே 2 பேருக்கு சர்வ் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்க, நிறைய பேர்த்துக்கு நிறைய சப்பாத்திக்கு நீங்கள் சைட் டிஷ் பண்ணணும் அப்படிங்கும் போது இந்த பெரிய வெங்காயமும் தக்காளியும் இந்த மாதிரி வதக்கறக்கும் போட்டுக்கோங்க. அது கூட சின்ன வெங்காயத்தையும் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் அது கூட இன்னொரு குட்டி தக்காளி ரெண்டையும் சேர்த்து பேஸ்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கிரேவி நிறையா கிடைக்கும். இன்னொரு டிப் என்னென்னா, நீங்கள் பண்ணும்பொழுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு நிறையா கிரேவி வேணும் அப்படிங்கும் போது ஃபைனல் ஸ்டேஜில் ஒரு உருளைக்கிழங்கை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு, வேக வச்ச உருளைக்கிழங்கை தனியாக எடுத்து வச்சுட்டு அதை நல்லா மசிச்சு மையாக மசிச்சுருங்க. அதை கடைசியில் அந்த பேஸ்ட் உருளைக்கிழங்கு பேஸ்ட்டை அந்த கிரேவியில் ஆட் பண்ணி நல்லா கலக்குனீங்க அப்படின்னா கிரேவி உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஓகே, இப்போ நம்மளுக்கு வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வந்துருச்சு. இதில் ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். ஸோ வெங்காயம் மஞ்சள்தூள் வாசம் நல்லா போனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நான் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட வாசனையெல்லாம் போன அப்புறம் நம்ம ஒவ்வொன்றா மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன டீஸ்பூனில் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மல்லித்தூள் வந்துட்டு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணாலே போதும். சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டேஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயும் பச்சை மிளகாய் போட்டு ஆட் கிரைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சில்லி பவுடரை ஆட் பண்ணும்போது பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் கறி மசால் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கறி மசால் தூள் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா இதே 1 டேபிள்ஸ்பூனில் கரம் மசால் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த எல்லா மசாலாவும் நல்லா சுருண்டு வரணும், பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் ஒன்று சேர்ந்து மசாலா கூட நல்லா வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன்.
தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணணும். ஸோ இப்போ தக்காளி எல்லாமே மசிஞ்சு நல்லா கிரேவி கிடச்சிருச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கையும் மீல் மேக்கரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி செமி ட்ரையா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நீங்க இறக்குனீங்க அப்படின்னா சாண்ட்விச்சுக்கு நீங்க வச்சுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஆர் சப்பாத்தி ரோல்ஸுக்கெல்லாம் வந்துட்டு இதை அப்படியே நீங்க ஸ்டஃபிங்கா வச்சீங்கன்னா செமையா இருக்கும். ஸோ இப்போ எனக்கு கிரேவி மாதிரி வேணுங்கிறதுனால இதுல எனக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். ஸோ இதை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 to 7 minutes நல்லா இதை கொதிக்க விட்டுறணும். ஸோ இப்போ நல்லா குக் ஆகிருக்கோன்னு நினைக்கிறேன், நம்ம திறந்து பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வத்தி வந்துருச்சு, நம்மளுக்கு தேவையான கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் உருளைக்கிழங்கையும் கொஞ்சம் அந்த மீல் மேக்கரையும் நான் ஆல்ரெடி எடுத்து நல்லா மேஷ் பண்ணி இப்படி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரேவி நல்லா திக்காக வரும். அதே மாதிரி இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஊற்றி இதை கிரேவி அதிகப்படுத்திக்கலாம். இப்போ நீங்கள் அதை ஆட் பண்ணோடனே உங்களுக்கு தெரியும் இன்ஸ்டண்ட்டாக எவ்வளோ கிரேவி வந்துட்டு திக்காக எடுக்கு அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு பை மிஸ்டேக் நிறையா தண்ணி ஊற்றிட்டீங்க, உங்களுக்கு ரொம்ப வாட்டரியாக இருக்குது அப்படின்னுங்கிற சுச்சுவேஷனில் கூட நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் உருளைக்கிழங்கையும் நீங்கள் என்ன ஆட் பண்ணுறீங்களோ, லெட் இட் பி லைக் சுண்டல், வெள்ளை சுண்டலாக இருந்தாலும் சரி, சன்னா மசாலா செய்கிறதா இருந்தால் வெள்ளை சுண்டலாக இருந்தாலும் சரி, இல்லை உருளைக்கிழங்காக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே எடுத்து வச்சுருங்க எதுக்கும். ஸோ சப்போஸ் உங்களோட கிரேவி வாட்டரியாக இருக்குது, தண்ணியை பிடிச்சி அப்படின்னா நீங்கள் அதை நல்லா மசிச்சு கடைசியில் இப்படி ஆட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா உங்களுக்கு கிரேவி திக்காகி கிடச்சிரும். ஸோ சில பேர் கிரேவியை திக்கன் பண்ணுறதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லாட்டி கடலை மாவெல்லாம் கரைச்சி ஊற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணவே தேவையில்லை. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா டேஸ்ட்டும் செம்ம ஆத்தென்டிக்காக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த செமி லிக்விடியாக இருந்தால் போதும்ன்ட்டு நான் இதோட நிறுத்துகிறேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கோங்க. தட்ஸ் இட். ஸோ நம்மளோட சைட் டிஷ் ரெடி, சப்பாத்தியும் சைட் பை சைட் ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்க. அவ்வளோதான். ஸோ யூ கேன் என்ஜாய் யுவர் டின்னர் வித் திஸ் பொட்டேட்டோ அண்ட் சோயா சங்க்ஸ் மசாலா. பூரிக்கும் செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க. ரைஸ்க்கு கூட நீங்கள் இதை நல்லா பிசைஞ்சு சாப்பிட்லாம். ஸோ என்னோட ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். பை பை.